Hi guys, welcome back to Mr. Voice X. இன்னைக்கு நாங்க உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா? First time நம்ம சேனல்ல ஒரு மூவி பத்தி போட போறோம். இந்த ஒரு மூவி பாத்தீங்கன்னா அவதார். So yes, இந்த ஒரு மூவி பாத்தீங்கன்னா பாத்திருக்காத ஆளே இருக்க மாட்டீங்க. So இந்த உலகத்திலேயே அதிகமான கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரே படம்னா அது அவதார். இன்னைக்கும் என்னைக்கும் எப்பவுமே அப்படிங்கற மாதிரி தான் இருக்கு. So அவதார் 2 வரதுனால அவதார் 1 பத்தி நாம இப்ப பாத்தறலாம். அவதார் 1. So நாம இப்ப மூவி பத்தி பேச போறதுல இந்த மூவியோட டெக்னீஷியன்ஸ் இந்த மூவில எந்த மாதிரி வர்க் பண்ணிருக்காங்கறத நாம இன்னைக்கு பேச போறோம். So இந்த 2 நிமிஷம் வீடியோல நாளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசுறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 2009ல 3D தொழில்நுட்பமே அந்த அளவுக்கு இல்லங்கற ஒரு சமயத்துல அவதார்ங்கற இந்த ஒரு படம் வந்து நம்ம இந்தியால இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட் வைட்ல இருக்கிற எல்லா பீப்பிளுக்கும் சர்ப்ரைஸ் கொடுத்துச்சு. இந்த அவதார் இந்த ஒரு அவதார் பாத்தீங்கனா எப்படி மேக் பண்ணிருக்காங்க என்னங்கறத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கனா நாவி அப்படிங்கற ஒரு மக்களோட கான்செப்ட் தான் இந்த படமா எடுத்துருக்காங்க. இந்த ஒரு படத்துல யூஸ் பண்ண கேட்ஜெட் நேம் என்னன்னு பாத்தீங்கனா ஃபியூஷன் கேமரா சிஸ்டம்ங்கற ஒரு கேட்ஜெட் வச்சு தான் இந்த படம் முழுக்கமே எடுத்திருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் CGI டிஜிட்டல் அனிமேஷன் செத்தோஸ்கோபிக் 3D ஃபியூஷன் அப்படிங்கற ஒரு கேமரால தான் எடுத்திருக்காங்க. சோ இதுல யூஸ் பண்ண கேமரா நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் கேமரா அண்ட் சிமியூல் கேமரா அப்படிங்கற ரெண்டு கேமரா வச்சு தான் இந்த படத்தையே ஃபுல்லா எடுத்திருக்காங்க. சோ இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பாத்துட்டீங்கன்னா இந்த படத்தோடவே நீங்களும் சேர்ந்து டிராவல் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அவதார் 2 கண்டிப்பா போய் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க. சோ இந்த வேற லெவலான அவதார் கொடுத்த டைரக்டரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கேமன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமான குடும்பத்துல இருந்து தான் வந்திருக்காரு. இவருக்கு பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க நினைச்சு கூட பாக்கல. இதுதான் இவரோட 3வது படம்னு சொல்றாங்க. சோ 2009 அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு டெக்னாலஜி இல்லாத ஒரு நிலையில இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு படத்தை கொடுத்து இந்த டைரக்டர் பத்தி நான் ஹேண்ட்ஸ் அப் தான் கொடுத்தாகணும். சோ இந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்து இந்த மாதிரி ஒரு படத்தை தமிழ் இண்டஸ்ட்ரியில எடுத்தா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.